ஜாப் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்கல்ல அவங்களுக்கான ஒரு சூப்பர் அப்ளிகேஷன் பத்தி பார்ப்போம். ஆப் பேர் பாத்தீங்கன்னா அன்அகாடமி. இவங்க பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கான பேட்ச் கோர்சஸ் ஆன்லைன்ல கண்டக்ட் பண்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஆப்ஷனும் ப்ரொவைட் பண்றாங்க. நீங்க ஃப்ரீயா படிக்க போறீங்கன்னா எல்லாமே லிமிட்டடா தான் கவர் பண்ணுவாங்க. அதே நீங்க பே பண்ணி படிக்கிறீங்கன்னா கம்ப்ளீட் சிலபஸ், அன்லிமிட்டட் டெஸ்ட், அன்லிமிட்டட் நோட்ஸ், ரெகுலர் டவுட் கிளியரிங் செக்ஷன்ஸும் உங்களுக்கு இருக்கும். நீங்க பே பண்ணி இதுல படிக்க போறீங்கன்னா நவம்பர் மாசத்தை முன்னிட்டு ஒரு புதிய ஆஃபர் ஒன்னு வெளியிட்டு இருக்காங்க. அதாவது நீங்க 6 மந்த்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா 1 மந்த்துக்கு ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா இந்த மாதம் 10 ஆம் தேதியோட முடிய போகுது. சோ யாரெல்லாம் இதுல ஜாயின் பண்ணலாம்னு இருக்கீங்களோ உடனே இதுல ஜாயின் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கோட் ஹண்ட் 10ங்கிற கோட யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் பண்ணிப்பாங்க. நவம்பர் 1ஆம் தேதியில இருந்து பாத்தீங்கன்னா குரூப் 4க்கான பேட்ச் கோர்சஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனை தொடர்ந்து பிரிலிம்ஸ் அப்புறம் மெயின்ஸ்க்கான பேட்ச் கோர்சஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம எவரி சாட்டர்டே அப்புறம் சண்டே பாத்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸும் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுல ஃபர்ஸ்ட் 10 ரேங்க் எடுக்கிறவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் பிளஸ் பாத்தீங்கன்னா ஃப்ரீயா அன்அகாடமில படிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சோ உடனே ஆப் டவுன்லோட் பண்ணோம்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, டவுன்லோட் பண்ணிக்கங்க அன்அகாடமி. ஹாய் நண்பா, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேலை வாய்ப்பு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழக அரசின் டிஎன்சிஎஸ்சி துறையில இருந்து புதிய வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. 28 காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது, தேர்வு கிடையாது, நேர்முக தேர்வு வச்சு தான் செலக்ட் பண்றாங்க. ஸோ விண்ணப்பிக்க லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 19/11/2021. இந்த வேலை வாய்ப்புக்கு ஆண்களை மட்டும் விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கிறதுங்கிற முழு தகவலையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஓகே நண்பா, இந்த வேலை வாய்ப்புக்கான நோட்டிபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்க தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திலிருந்து தான் வந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு தற்காலிக வேலை வாய்ப்பு தான். என்னென்ன பதவிக்கு ஆட்கள் எடுக்கிறாங்கன்னா எழுத்தர், உதவுபவர், காவலர். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆண்களை மட்டும் விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த ஆண்களை மட்டும் இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க, என்னென்ன பதவிக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க, எத்தனை காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எழுத்தருக்கு 8 காலி பணியிடம், உதவுபவருக்கு பாத்தீங்கன்னா 10, காவலருக்கு பாத்தீங்கன்னா 10 காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க. கல்வி தகுதி பாத்தீங்கன்னா எழுத்தருக்கு பிஎஸ்சி ல இளங்கலை அறிவியல் படிச்சிருந்தா விண்ணப்பிக்கலாம், உதவுபவருக்கு 12th பாஸ் பண்ணிட்டு தான் விண்ணப்பிக்கலாம், காவலருக்கு 8th பாஸ் பண்ணிட்டு தான் விண்ணப்பிக்கலாம். சோ இந்த வேலை வாய்ப்புக்கான வயது வரம்பு பாத்தீங்கன்னா அனைத்து பதவிகளுக்கும் ஓசி பிரிவினருக்கு 18 வயதுல இருந்து 32 வயதுக்குள்ள இருக்கணும், எம்பிசி பிசி பிசிஎம்க்கு 18 வயதுல இருந்து 34 வயதுக்குள்ள இருக்கணும், எஸ்சி எஸ்டி எஸ்சிஏவுக்கு 18 வயதுல இருந்து 37 வயதுக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலை வாய்ப்புக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா தனித்தனியா பிரிச்சு கொடுத்துருக்காங்க, நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேலை வாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுக்கல. ஸோ இங்கே ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, திண்டுக்கல் அட்ரஸ். ஸோ இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் நேரடியாக சென்று இந்த வேலை வாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கி அது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி அதோட எந்தெந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் எல்லாம் இணைக்கணுமோ இணைச்சி அந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ்லாம் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி, செல்ஃப் அட்டஸ்டட்னா ஒன்றும் இல்லை, அந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ்லாம் உங்கள் சைனை போட்டு இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் போஸ்ட் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டியதான். ஸோ விண்ணப்பிக்க லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 19/11/2021. உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, அதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.